Hello friends, welcome to Tamilwordpress. In the video, we will talk about the buy again option. We will enable it. For example, if we use this, if a customer has purchased it, so if you purchase the product, you can purchase it. If you want to add to cart, you can search the product. So if you want to waste time, you can direct to your account page. You can buy again option. So if you already purchased the product, you can purchase it. So that's the option we will enable. Maximum the option edhukaga use aagum na unga website oda sales increase pandrathukku romba useful ah irukum so adha eppadi use pandrathu solli step by step ah paakalam indha plugin nam official website la available ah irukku so ipo na andha plugin open pandren so paathinga appadina namakku indha plugin la venum na open panikiren okay namakku plugin open ah iruchu so neenga purchase panni use panikalam so ipo paathinga appadina namakku offer um poiittu irukke so ungalku 1000 plus plugins vandu ungalku kammi rate la irukke so 6 months உங்களுக்கு validity இருக்கு அந்த டைம் வரைக்கும் நம்ம வெப்சைட் உள்ள எல்லா themes and plugins உம் நீங்க access பண்ணிக்கலாம் unlimited ஆ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் so எந்த problem உம் இல்ல so updates உம் உங்களுக்கு available ஆ இருக்கு so நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் suppose நீங்க இந்தியன் customer ஆ இருந்தீங்கனா நீங்க இந்தியன் currency choose பண்ணிக்கங்க suppose நீங்க outside இந்தியாவா இருக்கீங்கனா USD choose பண்ணிக்கலாம் okay friends இப்போ நான் membership option choose பண்றேன் so இதல பாத்தீங்க அப்படினா நீங்க USD currency choose பண்ணீங்கனா கூட உங்களுக்கு இந்த பேனர்ல வந்து உங்களுக்கு currency change ஆகாது so இப்போ நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க சைன் அப் பண்ணுவீங்க அப்படினா so நீங்க என்ன கரன்சி சாய்ஸ் பண்ணிருக்கீங்களோ so அந்த கரன்சி உங்களுக்கு ஷோ ஆகும் okay friends இப்போ இந்த பிளக்இன் எப்படி யூஸ் பண்றது சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே இந்த பிளக் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்ப ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நான் வெப்சைட்டோட பேக் எண்ட் போய்க்கிறேன் okay நம்ம டாஷ்போர்ட்ல இருக்கோம் இப்போ பிளக்இன் போய் ஆட் நியூ கொடுங்க இந்த விட்ஜெட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்ஷனா இருக்கும் so இது மாதிரி வேணும்னா ஆல்ரெடி நான் வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன் நம்ம சேனல் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க ஓவர் ஃபியூச்சருக்குமே நான் செப்பரேட்டா ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் சோ எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும்போது உங்களால ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும் இப்போ நீங்க அப்லோட் பிளக்இன் கொடுங்க நீங்க பர்சேஸ் பண்ண பிளக்இனை நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பிளக்இன் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஆக்டிவேட் கொடுத்துறலாம் இப்போ நம்ம பிளக்இன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு இப்போ நீங்க டாஷ்போர்ட்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வெப்சைட்லயே அந்த ஆப்ஷன் இருக்கும் சோ உங்களுக்கு பை அகைன் இருக்கு சோ அதை கிளிக் பண்ணுங்க செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன் சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபியூச்சர்ஸ் எனேபிள் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எப்போ ஷோ ஆகணும்ங்கற மாதிரி இருக்கு சோ ஒரு ஆர்டர் கஸ்டமர் பிளேஸ் பண்றாங்கன்னா சோ அதோட ஸ்டேட்டஸ் ப்ராசஸிங் அண்ட் கம்ப்ளீட்டட் ரெண்டத்துல மட்டும் தான் நமக்கு இந்த ஆப்ஷன் ஷோ ஆகணும் சோ இப்போ நீங்க வந்து ஆன் ஹோல்ட் ஆப்ஷன்ல போய் நீங்க வச்சிருந்தீங்க அப்படினா கஸ்டமருக்கு உங்களுக்கு ஆர்டர் பிளேஸே ஆயிருக்காது சோ ஆனா பை அகைன் ஆப்ஷன் காமிக்கும் சோ அந்த இடத்துல வைக்க கூடாது நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ப்ராசஸிங் பிளஸ் கம்ப்ளீட்டட் ஆப்ஷன் தான் வைக்கணும் சப்போஸ் நீங்க ஆன் ஹோல்ட்ல வைக்கணும் விரும்பறீங்க அப்படினா சோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சோ அது வைக்க கூடாதுங்கறத நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு அந்த பை அகைன் ஆப்ஷன்லயே வந்து ஆட் டு கார்ட் பட்டன் ஷோ ஆகணுமா கேக்குது சோ எனக்கு ஆட் டு கார்ட் பட்டன் ஷோ ஆகவேனா சோ அதான் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஆனா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கணும்ங்கறதால நான் இப்போதைக்கு இத டெலீட் பண்ணல உங்களுக்கு ஃபிரண்ட்ல காமிச்சிட்டு அப்புறம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை அகைன் பட்டன் எங்கெங்கலாம் ஷோ ஆகணும்ங்கற மாதிரி ஆப்ஷன் இருக்கு சோ நமக்கு ஆர்டர் டீடைல்ஸ் பேஜ்லயும் பிளஸ் பை அகைன் மெனுலயும் ஷோ ஆகணும் சோ நான் அது கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு குவாண்டிட்டி ஃபீல்ட வந்து இப்போ ஹைட் பண்ணுமா பை அகைன் ஆப்ஷன்லன்னு கேக்குது எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து 120 2 quantity செலக்ட் பண்ற மாதிரி நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா நீங்க இதை ஃப்ரீயா விட்டுருங்க உங்களுக்கு அந்த குவாண்டிட்டி செலக்ஷன் ஆப்ஷன் வேணாம்னா ஹைட் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல பாக்கும்போதே புரியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க மெசேஜ் கஸ்டமைஸ் பண்றதுதான் சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நான் இப்ப சேவ் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கு சோ அதை ஓபன் பண்ணுங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை அகைன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஷோ ஆகணுமா இல்ல பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் மட்டுமா ஷோ ஆகணுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பர்டிகுலர் இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் ஷோ ஆகணும்னா சோ அதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல இந்த ப்ராடக்ட் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க எக்ஸ்க்ளூட் கொடுத்துக்கலாம் இல்ல பர்டிகுலர் கேட்டகரி கொடுக்கறதுனா கூட கொடுத்துக்கலாம் நமக்கு ஆல் ப்ராடக்ட்டும் ஷோ ஆகணும் சோ அதெல்லாம் நான் ஃப்ரீயா விட்டுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் தான் ஷோ ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ அதை செலக்ட் பண்ணுங்க சோ என்ன ப்ராடக்ட் வேணுமோ சோ நீங்க சர்ச் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் செட் பண்றேன் இப்போ நமக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் இந்த ஆப்ஷன் ஷோ ஆகணும்ங்கற மாதிரி செலக்ட் பண்ணலாம் பட் ஆனா எனக்கு இது வேண்டாம் சோ அதனால நான் ஆல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை அகைன் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ எல்லா யூசர்ஸ்மே அக்சஸ் பண்ணலாமா இல்ல பர்టి큘ர் யூசர் மட்டும் தான் அக்சஸ் பண்ணலாமாங்கற மாதிரி ஆப்ஷன் இருக்கு சேம் கான்செப்ட் தான் சோ உங்களுக்கு பர்టి큘ரா இவங்க மட்டும் தான் அக்சஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கனா சோ இன்க்ளூட் ஆ யூசர்ஸ் கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சோ யூசர் ரோல் நீங்க செலக்ட் பண்றதுனா கூட பண்ணிக்கலாம் சோ அது உங்க ஆப்ஷன் தான் சோ நான் எனக்கு ஆல் யூசர்ஸ்க்கும் வேணும் சோ அதனால நான் அதை ஆல் யூசர்ஸ்னே கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை அகைன் டேபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ இதெல்லாம் நமக்கு லாஸ்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கணும் சோ அதனால நான் லாஸ்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன்
சப்போஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் நேம் பேஸ் பண்ணி வேணும்னா ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ஆர்டர் இருக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நான் லாஸ்ட் ஆர்டரே கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் இமேஜ் நமக்கு டிஃபால்ட் தான், ஸோ நான் அதனால் டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ப்ராடக்ட் ஃபில்டரை நீங்கள் எனபிள் பண்ணுறீங்கன்னா கூட பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனையும். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் பார்க்க புரியல அப்படின்னா ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பாக்ஸ் ஆப்ஷன் வேணுமான்னு இருக்கு. ஸோ எனக்கு வேணும், நான் அதை எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ டேட் வைஸாக நமக்கு வந்து ஃபில்டர் ஆப்ஷன் வேணுமான் இருக்கு. ஸோ அது எனக்கு வேணாங்கிறதுலாம் நான் டேட் வைஸ் வேணாம். ஸோ அதெல்லாம் நான் அதை டிசபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் பேஜில் உள்ள ஸ்லக்கு நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம், ஆனால் டிஃபால்ட்டாக பை அகெயின் இருக்கிறது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கலைசேஷன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேபிள் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுவோம் ஸோ அதை நீங்கள் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி தான், இது உங்களுக்கு நார்மலாக பார்த்தாவே புரிஞ்சிடும். ஸோ இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இது எல்லாமே காம்ப்ளிகேட்டடான விஷயமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஆட் டு கார்ட் லேபிள் உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஸோ உங்களுக்கு பை நவ் பட்டன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பை நவ்னு இருக்கு, பை எகெயின்னு கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ அது மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே லேபிள் கஸ்டமைசேஷன் தான். ஸோ அது மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும்னா ஷோ கொடுத்துருங்க, வேணும்னா ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கோட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் கோட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டேபிளை வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் ஷோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹோம் பேஜ்லேயே கூட நீங்கள் ஷோ பண்ணுறதுனா கூட இந்த ஷார்ட் கோடை யூஸ் பண்ணி ஷோ பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இப்போ வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை அகெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் இப்போ டேஷ்போர்டே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா கிளியராக புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்டர் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஆர்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ கம்ப்ளீட்டட் ஆர்டர் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்டர் டீட்டெயில் ஷோ ஆகுது. ஸோ நமக்கு ஆட் டு கார்ட் பட்டனும் இருக்கு, குவான்டிட்டி நம்ம இன்க்ரீஸா டிக்ரீஸ் பண்ணுற பட்டனும் இருக்கு, பை அகெயின் பட்டனும் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இது ரெண்டுமே வேணாம், நமக்கு பை நோ பட்டன் மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் எண்ட் போய்க்கிறேன். இப்போ நம்ம லேபிளையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பை நோன்னு இருக்கு, ஸோ நம்ம பை அகெயின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, நமக்கு ஜென்ரல் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குவான்டிட்டி ஃபீல்டை ஹைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் டு கார்ட் பட்டன் வேணாம், ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் கொடுங்க. ஓகே, நமக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக புரிஞ்சிருக்கோம். நமக்கு அந்த குவான்டிட்டி ஆப்ஷனை நம்ம ஹைட் பண்ணிட்டோம், ப்ளஸ் ஆட் டு கார்ட் பட்டன் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். டைரக்டா இப்ப கஸ்டமர் அந்த ஆர்டர் ஆப்ஷன் ஓப்பன் பண்றாங்கன்னா பை அகெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க அகெயின் பை பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்டா செக் அவுட் பேஜ் போயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றாங்களோ சூஸ் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டைரக்டா பை அகெயின் ஆப்ஷன் ஓப்பன் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பர்டிகுலரா உங்களுக்கு சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்க அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். அப்படின்னா ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளகின்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால எந்த ஃபியூச்சர்ஸ் உங்கள் வெப்சைட்டில் கொடுக்க போறீங்களோ ஸோ அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அந்த ஃபியூச்சர்ஸை கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபியூச்சர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதுவும் கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மூலியமாக உங்கள் வெப்சைட்டில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்கு, ப்ளஸ் லைவ் சாட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வெப்சைட் இல்லை, உங்களுக்கு வெப்சைட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எங்களை தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்கள் டெவலப்பர் டீமே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்ககிட்ட வெப்சைட் இருக்கான மொபைல் அப்ளிகேஷன் இல்லைனா கூட தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் டெவலப்பர் டீமே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஆண்ட்ராய்ட் ஆகட்டும், ஐஓஎஸ் ஆகட்டும், ஸோ எந்த ஆப் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த பிளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோர்லேயும் பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பிளேக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.